ओके ला वासन्ति वन्दे एतत्तदेव कदली वनमध्यवर्ति कान्तासकस्य शयनीयशिलातलं ते अत्र स्थिता तृणमदात् बहुशो यद् एभ्यः सीता ततो हरिणकैः न विमुच्यते स्म इदं तावत् अशक्यमेव द्रष्टुम् इति अन्यतः रुदन् उपविशति सीता सखी वासन्ति किं त्वया कृतम् आर्यपुत्रस्य मम च एतद् दर्शयन्त्या हाधिक् स एव आर्यपुत्रः तदेव पञ्चवटीवनं सैव प्रियसखी वासन्ति ते एव विविधविस्रम्भसाक्षिणः गोदावरीकानन उद्देशाः ते एव जातनिर्विशेषाः मृगपक्षिपादपाः सैव चाहं मम पुनर्मन्दभागिन्याः दृश्यमानमपि सर्वमेतत् नास्ति इति तदीदृशः जीवलोकः जीवलोकस्य परिवर्तः எல்லாமே அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கே தவிர எல் சிச்சுவேஷன் வைஸ் பார்த்தா எல்லாமே அதே தான். ஆனால் அந்த பழைய ஒரு என்னால் வந்து விசிரம்பம் அதாவது விஸ்வாசத்தோட நேர போய் ராமன்ட்ட பேச முடியலையே எந்த விதமான அந்த பாவங்கள் மாறிடுத்துங்கிற எல்லா சப்ஜெக்ட் மேட்டரும் ஒன்றா இருந்தாலும் அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற இமோஷன்ஸ் இங்கே மாறிடுத்தே என்ன பண்ணுறது அப்படிதான் ஜீவலோகத்து லிவிங்கிறது அப்படி தான் உலகத்தினுடைய ஒரு லைஃபினுடைய போக்குங்கிறது அப்படிதானே அப்படின்னு சொன்னானா தென் வாசந்தி வந்து இப்போதான் ரெக்கக்னைஸ் பண்ணி அவ வந்து ராமனை வர்ணிக்கிறா ராமனுடைய ஸ்டேட் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறா சகி கதம் ந பஷ்யசி ராமபத்ரஸ்ய அவஸ்தாம் அப்படின்னு சொல்ல இது வந்து நாட் பிகாஸ் அவளுக்கு சீதை இருக்காங்கிறது தெரியும்னு இல்லை சீதை நீ பார்க்கலையா ராமன் எப்படி இருக்கான் பார்த்துட்டு இருக்கியோ இல்லையோ அப்படிங்கிற அந்த மாதிரி நவகுவலயஸ்னிக்தைஹி அங்கைஹி நயனோத்சவம் ததத் கண்ணுக்கு வந்து ஒரு உற்சவத்தை கொடுக்குறா முன்னாடி முதல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் பார்த்தோம்னா ராமன் முன்னாடி எப்படி இருந்தாங்கிறத சொல்றான் நவ குவளைய புது புதுஷா இருக்கக்கூடிய மலர்ந்திருக்கக்கூடிய குவளைய புஷ்பங்கள் போல ஒரு ஸ்னிக்தைஹி நல்ல ஒரு திக்கா அழகா இருந்தான் பார்க்கறதுக்கு அங்கைஹி அங்கங்களினால் நயன உற்சவம் ததுது கண்ணுக்கு அப்படியே ஒரு உற்சவம் போல இருந்தான் ராமன் சததமபி நகா ஸ்வேச்சா திருஷ்யா நவநவ இவ யஹா எப்ப நாங்க பார்த்தாலும் பாக்குறதுக்கு என்னமோ புதுசா அவனை பாக்குற மாதிரி இருந்தது ராமன எப்பொழுதுமே சததமபி ஸ்வேச்சா திருஷ்யா எப்பொழுதுமே எனக்கு இஷ்டப்பட்டப்போ நான் போய் பார்க்கக்கூடிய நிலைமையில இருந்த பொழுதிலும் எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா என்னமோ அவனை பாக்குற மாதிரி இருக்கு அப்படிமா ஏன்னா வாசந்தி அந்த பஞ்சவட்டியில அத்தனை வருஷம் இருக்கிறச்சு வாசந்திக்கு எப்ப வேணுமோ அவ வனதேவதா ஸோ எப்போ வேணுமோ அவள் போய் ராமனை பார்க்க முடியும் அப்படி பார்த்தாலும் அழுக்கலைங்கிறான் பார்த்து பார்க்க பார்க்க புதுசாக இருந்தது அவனை பார்க்கறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு சரீரம் அழகு அவனுக்கு இப்போ எப்படி இருக்கான் அதுனா அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும் இப்போ எப்படி இருக்காருன்னா விகல கரணகா வெலை வெளுத்து போய் எந்த ஒரு இந்திரியங்களும் ஃபங்க்ஷனே பண்ணாத இருக்கு இப்போ சம்பிரதி அப்படிங்கிறத சேர்த்துட்ருக்கோம் ஸோ என்னதுனால சுச்சா சுச்சாங்கிறச்சு துக்கத்தினால ஸோ துக்கத்தினால் விகலகரணஹா அப்படியே இந்திரியங்கள் வந்து வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய இந்திரியங்களை கொண்டவர் பாண்டு சாயஹா பாண்டு வெளிர்ந்த ஒரு சாயா ஒரு இது அவனுக்கு ஒரு ஷேடோ ஆஃப் ஒயிட்னஸ் இருக்கு பேல்னஸ் அவனுடைய முகத்துல இருக்கு அது பளிச்சுன்னு இல்லை முகம் பரிதுர்பலகா மிகவும் வலிமையற்றவனாக கதமபி சஹா இது உன்னேதவியா கஷ்டப்பட்டு இது அவன்தான் அப்படின்னு நம்ம வந்து அடையாளம் குறிக்க வேண்டியதாக இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன்னா ஓ இதுதான் அந்த ராமனோ அப்படின்னு நான் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு அதுல வந்து பஞ்ச் லைன் என்ன ததாபி த்ரிஷோ பிரியா அப்படி இருந்தா கூட என் கண்களுக்கு பிரியமா இருக்கானே அவன் அந்த ராமனை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே அப்படிங்கிறான் பல வியாக்கியானத்துல பார்த்தேன்னா அந்த பாண்டுச்சாயா விகலகரணஹா சுச்சா ததாபி த்ருஷோ பிரியஹா ஆனாலும் கண்களுக்கு பிரியமா இருக்கான் கதமபி சஹா இது உன்னேதவியான்னு போடுவர் ஏதோ கஷ்டப்பட்டு அவன்தான்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குங்கிற மாதிரி அதை வந்து விதேய வாக்கியமா போடுவா
என்னை பொறுத்தவரையில் அந்த அந்த ரசம் வரணும்னா நீங்கள் வந்து கதமபி சகிதி உன்னேதவ்யா ரொம்ப கஷ்டப்பட்டு அவன்னு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன், ததாபி திருஷோ பிரியா, அது வேணும், அதுதான் விதேய வாக்கியமாக போடணும் நம்ம, ரைட்டா? இது மாற்றி போட்டுவிட்டா அப்புறம் அவள் தோஷம்னு வேறு சொல்லிடுவா நமக்கு. விதேய இப்போ அது என்ன இப்போ தானேம்மா அந்த வாக்கிய தோஷம் ஒன்று இருக்குது, அந்த விதேயத்துக்கு வந்து அப்ராதான்யம் வந்துடும். அப்புறம் நம்ம வந்து ததாபி திருஷோ பிரியகாங்கிறத வந்து உத்தேசியமா போட்டு இதை விதேயமா போட்டோம்னா தோஷம் வந்துடும். வேற இப்படி ஸ்லோகம் அவிமிருஷ்ட விதேயாம்சம் கூட உனக்கு பதாம்சம், அதுவே வாக்கியத்தை பொறுத்து வந்ததுன்னா அதுக்கு சில பேர் வேற சில வித்தி அனுவாதத்தாங்கிறா, கரெக்ட், விதி அனுவாதத்தா. சோ விதேயத்தை வந்து அப்ராதான்யமா சொன்னா, இப்போ கதமபி சகா உன்னேதவியாங்கிறத விதேய வாக்கியமாக எடுத்துட்டோம்னா அதை வந்து பின்னாடி சொல்லலை வச்சுக்கோ, ஏன் அதுக்கு முன்னாடி சொன்னோம்னா அந்த இடத்துல வந்து அப்ராதானியமா போயிடும்னு சொல்லுவார். வேற நமக்கு வந்து ததாபி திருஷோ பிரியகாங்கிறது தான் வந்து உனக்கு விதேய வாக்கியம் இல்லையா? அதுல தானே அழகு இருக்கு. என்ன அவனை கஷ்டப்பட்டு நான் இவன் தான்னு சொல்றேங்கிறத விட இவன் தான்னு நான் ஐடென்டிஃபை பண்ணா கூட இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தும் ததாபி திருஷோ பிரியகாங்கிறது முக்கியம். ஏன்னா அந்த கம்பேரிசன் அப்போதான் வரும். முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளோ கண்ணுக்கு அழகா இருந்தானோ, பார்க்கறதுக்கு புதுசு புதுசா இருந்ததோ, இப்போ அவ்வளவு தூரம் இல்லை, ஆனாலும் கண்ணுக்கு அழகா இருக்கான். அங்கதான் உனக்கு ஃபோர்ஸ் ஆஃப் இமோஷன் வரும். நவகுவலய ஸ்னிக்தைஹி அங்கைஹி ததன் நயனோத்சவம் சததபி சததமபி நகா ஸ்வேச்சா திருஷ்யா நவோ நவ இவ நவோ நவ ஏவ சகா விகலகரணா பாண்டுச்சாயா சுஜாத் பரிதுர்பலா கதமபி சஹா இது உன்னேதவ்யா ததாபி திருஷோ பிரியா. சீதை ஆமா நான் பார்க்கறேன் பார்க்கறேன், நீ சொல்றது ரைட்டு தான் அப்படிங்கிற பார்த்துட்டே இருக்கிற உனக்கு நல்லது நடக்கட்டும். தமசா சொல்ற வாக்கியம் இல்லாம இவர் அகமபி ஏதேன வினா இந்த ராமன் இல்லாமல் நான் அப்படிங்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷனை வந்து சொப்னத்துல கொஞ்சம் நினைச்சு பார்த்ததுல ஸ்வப்னேபி கேன சம்பாவிதம் ஆசீது யார் நினைச்சு பார்த்துருப்பாங்கிறா, நான் நினைச்சு பார்த்தது இல்லைங்கிறது கூட இல்லை, எல்லாரும் அந்த ராமன் சீதையினுடைய அந்யோன்யத்தை வந்து பார்த்துருக்காங்கிறதுனால சொல்றா கேனாபி கேன சம்பாவிதம் ஆசீது யார் நினைச்சு பார்த்துருப்பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்னுட்டோம். தன் முகூர்த்த மாத்திரம் ஜன்மாந்தராதிவ லப்த தர்சனம் ரொம்ப என்னமோ ஒரு ஜென்மம் ஆகி இவரை பார்க்குற மாதிரி இருக்கு. 12 வருஷ காலம் 12 வருஷ காலம் ஒருத்தர் வந்து அட்ரஸ் எங்கே இருக்கா என்னன்னு தெரியலன்னா அவளுக்கு வந்து மரணத்துக்கு ஈக்குவல்னு சொல்லி அவளுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உரிமை வந்துடுறது. எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு அவளை பற்றி ஒரு விஷயம் நமக்கு தெரியல, 12 வருஷ காலம் ஆயிடுத்துன்னா அவளுக்கு இது பண்ணலாம், ஸ்ராத்தம் பண்ணலாம். அதனால இங்கே 12 வருஷம் இவா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்திருக்கா, யோசிச்சு பாரு, ஜென்மாந்தரம் மாதிரி தானே தோணும் அவளுக்கு அந்த இடத்துல. சொல்றது நியாயம்தான், ஜென்மாந்தராதிவ லப்த தர்சனம், ஒரு ஜென்மம் கழிச்சு எனக்கு வந்து அவருடைய தர்சனம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஆறுது, பாஷ்ப சலில அந்தரேஷு பிரேக்ஷே தாவது வத்சலம், கண்ணீர் வந்துட்டே இருக்கு எனக்கு, அந்த நடுவுல கேப் இருக்கோ இல்லையோ ஒரு க்ஷணம் வந்து அந்த கேப்ல அவனை பார்த்துக்கிறேன் நான் ராமனை. பரிசுஜ்ய சாஸ்திரம் அவளை ஆலிங்கனம் பண்ணிட்டு தமசா வந்து சீதைக்கு ஆசுவாசப்படுத்தின்னு சொல்றான். சோக சோக பிரபவம் அவஸ்ருஜந்தி அவஸ்ருஜந்தி கிருஷ்ணயோத்தான தீர்கா ஸ்நபயதி ஸ்நபயதி ஹிருதயேஷம் ஸ்நேஹமிஷ்யந்தி நீதே பவல பஹல உன்னுடைய கண் பார்வை சீதையினுடைய பார்வையை வர்ணிக்கிறாங்க. ஏன்னா பாஷ்ப சலில அந்தரேஷு பிரேக்ஷேங்கிறா அதை வந்து வர்ணிக்கிறா, இல்ல நீ வந்து விலுலிதம் அதிபூரைஹி பாஷ்பம்
அதிபூரைஹ ரொம்பவும் அது பெரும் பிரவாகத்தினால விலுலிதம் பாஷ்பம் அவசிருஜந்தி திருஷ்டிஹி எல்லாமே திருஷ்டிக்கு வந்து அட்ஜெக்டிவா போறது இங்க. ஸோ அதிபூரைகி ரொம்பவும் பிரவகிக்கக்கூடிய அந்த அப்படியே கண்ணு வந்து பூர்த்தி அடைஞ்சு அப்படியே கொட்டுறது. ஜஸ்ட் இந்த க்ரோக்கடைல் டியர்ஸ் மாதிரி இப்படி அந்த கிளிசரின்லாம் போட்டுட்டு வர்ற டியர்ஸ் எல்லாம் இல்லது, அப்படியே கண்ணு தானா பொலவலான்னு கொட்டுறதும் போந்துரியுமா, அந்த மாதிரி அதிபூரைகி ரொம்பவும் ஒரு பூர்த்தி அடைஞ்சு விலுலிதம் செதறிய ஆனந்த சோக பிரபவம் பாஷ்பம் ஆனந்தத்தினால. ஏன்னா ஜன்மாந்தர தர்சனம் சோகத்தினால ரெண்டு விதம், சோகத்துல என்னன்னா பரித்தியாக நிஷ்காரண பரித்தியாகங்கிறது ஒரு சோகம், இன்னொன்னு வந்து சே ராமன் இப்படி ஆயிட்டானேன்னு அவ சொன்னாள் இல்லையோ, சைதி உன்னேதவியா பிரபலா பரிதுர்பலா, அதெல்லாத்தையும் அங்க எடுத்துக்கணும். அதனால சோகம் ரைட். ஸோ ஆனந்த சோக பிரபவம் ஆனந்தத்தினாலையும் சோகத்தினாலையும் ஏற்பட்ட பாஷ்பம் அவசிருஜந்தி கண்ணீரை வழிய விடும் திருஷ்டி அந்த பார்வை. அப்புறம் திருஷ்ணயா உத்தான தீர்கா, அந்த கண் பார்வை எப்படி இருக்குன்னா ஆவல், அவனை பார்க்கணுங்கிற ஒரு திருஷ்ணா ஒரு ஆசை, அந்த ஆசையினால உத்தான நீண்ட விரிந்த உத்தானங்கிறச்ச விரிந்த தீர்கா நீண்ட பார்வையாகவும் இருக்கு. ஏன்னா ஒருத்தரை பார்க்கணுங்கிறச்ச அப்படியான கண்ணை விரிச்சு பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி சொல்றேன் இல்லையா. ஸோ உத்தான தீர்கா அப்படின்னு நார்மலா பாக்குறச்சு ஐ லைக் டு சி திஸ் அப்படின்னு விட்டு கண்ணு என்ன சாதாரணமா வச்சுட்டா தேர் இஸ் நோ இது தேர் இமோஷன் இல்லைங்க. பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இருந்தது, நான் ஒரு க்ஷணம் அப்படி தலை நீட்டுவோம் கையை கழுத்தை நீட்டுவோம் கண்ணு விரியும் தானா. அப்போ நம்மளை அறியாத நம்மளுடைய சரீரம் அந்த இமோஷனை காமிக்கிறது இல்லையா, இன்வாலண்டரியா சில விஷயங்கள் காமிக்கிறது. அது இங்க வந்து தத்ரூபமா சொல்றாரு, அவர் அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்காரு உத்தான தீர்கா திருஷ்டிஹி எதனால திருஷ்ணயா. அதுக்கப்புறம் தவள பஹல முக்தா துக்தகுல்யா இவ தே திருஷ்டிஹி ஸ்னேக நிஷ்யந்தினி ஹிருதயேஷம் ஸ்னபயதி. உன்னுடைய ஹிருதயேஷம் ஹிருதயத்துக்கு ஈசனான அந்த ராமன், ராமனை தே திருஷ்டிகி உன்னுடைய திருஷ்டியானது கண் பார்வையானது அப்படியே ஒரு ஒரு பால்னால நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீம் பண்ணி அதுல வந்து முக்கிய எடுத்தோம் வச்சுக்கோ, உன்னுடைய கண் பார்வை அந்த மாதிரி இருக்குங்கிறார். அது அப்படியே ஒரு பால்னுடைய ஒரு சரித்து மாதிரி இருக்குங்கிறார். துக்த குல்யா இவ எப்படின்னா தவள பஹல முக்தா, தவள வெண்மையா இருக்கு. ஏன் வெண்மையா இருக்குங்கிறனா அந்த கண்ணு வந்து விரிஞ்சு இருக்கிறச்சு அந்த ஒயிட் ஜாஸ்தியா தெரியும். கண்ணை குறுகிட்டோம் வச்சுக்கோ ஏன் உனக்கு கருப்பு மாத்திரம்தான் தெரியும். அப்போ கூடைய புஷ்பம் அல்லிப்பூ என்ன வேணாலும் நீ சொல்லிக்கோ, பிரமரம் எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். இங்க வந்து அவ கண் பார்வை அத்தனை விரிஞ்சு இருக்கு. ஸோ அந்த வெள்ள பார்ட்டு நல்லா நிறைய தெரியறது ஓகே. அப்புறம் வந்து ஜலமோ வழிஞ்சுட்டே இருக்கு. ஜலம்ங்கிறது நமக்கு சுக்லம் இல்ல, அபாஸ்வர சுக்லமோ இல்லையோ ஜலம், அதனால வெள்ளை அதனால துக்தத்துக்கு கம்பேர் பண்றேன். சோ துக்த குல்யா இவன்னு கம்பேர் பண்றேன். பால் சரித்து மாதிரி தவள வெண்மையான பகல திக்கா இருக்கக்கூடியது முக்த இன்னசென்ட் பார்வை, எந்த ஒரு ஒரு தடையும் இல்லாமல் இவா பாப்பாளா அவா பாப்பாளா நம்மள நம்ம அவனை பார்க்கலாமா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு விதமான இதுவும் இல்லாத ஸ்ட்ரெயிட்டா இன்னசென்டா அப்படி அவ வந்து விழுங்குற மாதிரி பாக்குறா. எது விழுங்குற மாதிரி பாக்குறத விட அவன் அப்படியே வருஷிக்கிற ஆனந்தத்தினால. சோ ஆனந்த நிஷ்யந்தினி திருஷ்டிஹி ஹிருதயேஷம் ஸ்னபயதி, அவனை குளிக்க வைக்கிற மாதிரி இருக்கு ராமனை அப்படி நீ பாக்குறியே. ஏன்னா நமக்கு புரியல அது வந்து என்ன ஒரு இமோஷனுங்கிறது, ராமாயணத்தை படிக்கிறச்சே தெரியும் அவர் எப்படி இதை வந்து சொல்றாருங்கிறது. ராமாயணத்துல நூறு ஸ்லோகமா எழுதுவார் அந்த ராமனுடைய துக்கத்தையும் இதையும் அவ பிரிஞ்சு இருக்கிறச்சே எல்லாம், அது அத்தனத்தையும் ஒரு ஸ்லோகத்துல அந்த சீதை வந்து அனுபவிக்கிற அந்த துக்கத்தை எழுதணும்னா இட் ரிக்வயர்ஸ் கிரேட் மாஸ்டரி ஓவர் த லாங்குவேஜ் டு ரைட் லைக் திஸ். விலுலிதம் அதிபூரைஹி பாஷ்பம் ஆனந்த சோக பிரபவம் அவசிருஜந்தி திருஷ்ணயா உத்தான தீர்கா ஸ்னபயதி ஹிருதயேஷம் ஸ்னேக நிஷ்யந்தினி. உனக்கு பிரியம் அதனால அந்த ஸ்னேகத்தினால அப்படியே கொட்டுறது அந்த திருஷ்டி பார்வைங்கிறது ஜலத்தோட பாஷ்ப ஜலத்தோட. தே தவள பஹல முக்தா துக்த குல்யா இவ திருஷ்டி.
ஆனந்த சோக பிரபவம், ஆனந்தம் சோகம் இவைகளினால் இவைகளினால் ஏற்பட்ட பிரபவம், ஏற்பட்ட பாஷ்பம் கண்ணீரை அவசிருஜந்தி விடுகிறது அந்த திருஷ்டி, ரைட்டா? சோ அதிபூரைகி விலுலிதம், அது ஒண்ணு. ரொம்பவும் அப்படியே ஃபுல்லா இருந்ததுனால அப்படியே செதறிடுத்து, அது கண்ணுல வெறும் ஜலம் இருந்தது வச்சுக்கோ, ஏன் கீழே விழாது, அது அந்த அந்த தடையும் தாண்டினாதான் அது வந்து கீழே விழும். வெறும் ஸ்லைட்டா கண்ணீர் இருந்ததுன்னா கண்ணு மாத்திரம் கலங்கி இருக்கும், அவ்வளவுதான். இவளுக்கு வந்து அதிபூரைகிங்கிறதுனால விலுலிதம் செதறி விழறது கீழே. அது என்ன? ஜலம், பாஷ்பம், கண்ணீர். அந்த கண்ணீர் எதனால ஏற்பட்ட கண்ணீர்? ஆனந்த சோக பிரபவம். சோ ஆனந்த சோக பிரபவம் பாஷ்பம் அவசிருஜந்தி வழிய விடுகின்ற அந்த திருஷ்டிகி பார்வை. சி சயின்ஸை பொறுத்தவரையில் உனக்கு வந்து வாட்டர் இஸ் கலர்லெஸ், எந்த கலரும் கிடையாது அதுல. நமக்கு வந்து டல் ஒயிட்னு தர்க்கத்துல தான் சொல்லி கொடுத்துருக்கான், அதனால இங்க வந்து பால் போல இருக்கக்கூடிய பாஷ்பம் நான் சொல்றதுல நியாயம். திருஷ்டி இருக்கும் இல்லையோமா, திருஷ்டிங்கிறது என்னன்னா, அதாவது வாட் ஹீஸ் ட்ரைங் டு சே இஸ், நம்மளுடைய ஒரு ஒரு பார்வைங்கிறது எப்படி போய் ஒரு விஷயத்தை கிரகிக்கிறது, கண்ணு வழியா அது வந்து போய் அந்த விஷயாக்காரமா ஆகிறதுன்னு நம்ம சொல்றோம் அத்வைதத்துல, ரைட்டா? அப்போ அந்த கண்ணு வழியா போகிறதுங்கிற திருஷ்டி பார்வைங்கிறது வந்து யூ திங்க் ஆஃப் இட் லைக் அ கெனால். அதனால இங்க துக்த குல்யா இவ ஒரு பாலினுடைய வாக்கியால் எப்படி இருக்குமோ அது போல கிருத்திரிமமான ஒரு வாக்கியால செஞ்சு நம்ம வந்து அந்த ராமனை வந்து அவ அப்படியே குளிப்பாட்டுறாளாம். பார்வையினால குளிப்பாட்டுறோங்கிறோம், ரைட்? அந்த பார்வையினால குளிப்பாட்டுறதுங்கிறச்சு எதுக்கு உபமையிடுறோம்? அப்போ ஒரு பால்னால நீ ஒரு கெனால பண்ணி நீ குளிப்பாட்டினா ஒருத்தரை, இந்த பம்பு போர் செட் எல்லாம் பார்த்தது இல்ல கிராமத்துல, அப்படியே ஒரு ஒரு பைப்பு மாதிரி வரும், அதுல இருந்து ஜல்லுன்னு தண்ணி வரும், அதுக்கு அடியில போய் தலையை விட்டுடணும், அப்படி குளிக்கணும் அங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்ற அவ ஒரு பார்வையை. எசென்சியலி அப்படியே கண்ணெடுக்காத அவ பார்த்துட்டு இருக்கா, கண்ணில இருந்து ஜலம் ஒழிஞ்சுட்டே இருக்கு, அப்படி இருந்தாலும் அவ பார்த்துட்டு இருக்கா, ரைட்? ரொம்ப இதுவா ஒட்ட ட்ரை பண்ணாத நீ, எல்லா வித அதுதான் வந்து சொன்னேன், பொருத்தம்ங்கிறது காளிதாசனுக்கு உண்டான சொத்து நிறைய விஷயத்துல. ரகுவம்சம் 12 சர்க்கம் ஒண்ணு போறோம், இதெல்லாம் படிச்சாதான் உபமா காளிதாசி ஏன் சொல்றான்னு புரியறது, இல்லன்னா வந்து என்ன பெருசா எப்ப பார்த்தாலும் ரகுவம்சம் குமார சமூகம் படிச்சா தெரியல. ஆமா இப்படிதான் இருக்கணும் உபமா, ஐ டேக் இட் ஃபார் கிராண்டட். எக்ஸாக்ட்லி. சி ஒரு ஒரு பொருத்தம் நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கொஞ்சம் கொண்டு வர வேண்டியிருக்கு, கொஞ்சம் இட் இஸ் ஆல்சோ கன்வல்யூட்டட் இல்லையா? இந்த இடத்துலலாம் வேற சவன்ட்டு அவ்வளோ தூரம் யோசிக்கவே வேண்டாம், நமக்கு தான் புத்தி போகாது அவன் எப்படி அவன் கொண்டு வந்திருக்காங்கிறத கிளீனாக அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு இந்த சி இங்கேயும் அவர் லிங்க சாமியம்லாம் அழகாக கொடுத்துருக்காரு, துக்த குல்யான்னுட்டு ஸ்ரீலிங்கத்தில் கொடுத்து திருஷ்டிகிங்கிறதும் ஸ்ரீலிங்கத்தில் இருக்குது, ரைட்டா? பாஷ்பம் கரிச்சே ஜலம் எல்லாமே பொருந்தி இருக்கு, ஆனா ஒரு அழகுங்கிறது ஸ்டில் மிஸ்ஸிங்னு எனக்கு தோணும். வேற ஒன்றும் சில இடங்கள்ல, சில இடங்கள் இமோஷனை பொறுத்தவரையில் பவபூதி எக்ஸல்ஸ் எனிபடி, அதுல வந்து சந்தேகமே கிடையாது. காளிதாசனை பொறுத்தவரையில் லாஃப்டி எக்ஸ்பிரஷன், ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன், எந்த விதத்துலயும் தப்பே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒருத்தன், ஹியூமன் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எரர்ஸ், எவ்ரி டைம் வி கேன் நாட் பி பெர்ஃபெக்ட், அதை காமிக்கிறான் பவபூதி. எனக்கு பரவாயில்ல இருந்தாலும் இமோஷன் இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம் மூல்யம் மஞ்சால, அதுதான். நான் நான் வந்து பவபூதிக்கு பெரிய சப்போர்ட்டர், அதனால நான் வந்து ஒரு லோகத்துல மென்ஷன் பண்ண பர்சன் நீங்க தான், எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கு. ஓ இதுவா? ஏனாம கேச்சதினாரா பிரதயந்தேவ்ஞாம. எந்த ஒரு செக்ஷன்லயுமே என்னால பவபூதியை விட்டு கொடுக்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு ரைட்டர் புழிஞ்சு எடுத்துருவாருன்னு நிஜமாவே. ஒரு சி எல்லாருமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் கவி கிடையாது, நீ பார்த்த என்ன, அதே போல எந்த ஒரு ஹியூமன் பீயிங்குமே பர்ஃபெக்ட் கிடையாது, உனக்கு எரர்ஸோட இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் எல்லாருமே. அதனால ஒரு கவியும் வந்து அந்த ஒரு உலகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் காமிக்கிறான், எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டா இருந்துட்டு அப்புறம் இப்படி
இல்ல யோசிச்சு பாரு. அப்படின்னா என்னடா அது, நம்ம வந்து இதை பாக்குறச்சு எவ்ரிபடி கேன் அட்டெம்ப்ட், அவாவாளுக்கு உண்டான ஒரு சக்திக்கு ஏத்த மாதிரி அவாவா காரியங்களை பண்ண முடியுங்கிற ஒரு இது தெரியறது பத்தியா. இதே மிருச்சகடிகம் படிக்கிறச்சையும் தோணும். அந்த ஒரு திருடனுக்கு கூட ஒரு 20 ஸ்லோகம் போட்டிருப்பாரு அதுல. ஒரு திருடம் வந்து திருடம் ஒரு வீட்டுல இருந்து அவனுக்கு ஒரு 20-30 ஸ்லோகம் போடுவார். என்ன இது, ஒரு சேட்டன் வேலைக்காரன் அவனுக்கு ஒரு 2 ஸ்லோகம் போடுவார். அவனுக்கு ஏத்த மாதிரி அவனோட பாஷையில அவனால எப்படி ஒரு கவித்துவம் இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி அவர் ஸ்லோகம் போடுவார். அதெல்லாம் வந்து லைஃபினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன். பெரிய லாஃப்டி ஒரு ஐடியாஸ், ஒரு நோபல் ஐடியாஸை மாத்திரம் கொடுக்கறது தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற. என்ன பின்னாடி உட்காந்துட்டு நம்ம ரசிக்கிறச்சு காளிதாசனை பார்க்கறச்சு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அடாடான்னு நம்ம ஒரு நிமிஷம் ஜம்முன்னு ரசிக்கலாம். அதுதான் அங்கே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அவன்கிட்ட இவருக்கு. இப்போ வந்து தமசா வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்ச உடனே வாசந்தி ஓட லாஸ்ட் டைலாக பார்த்துக்கணும். அப்போதான் நமக்கு வந்து ஐடியா புரியும். சி, ஒரு பக்கம் சீதையும் தமசாவும் பேசிட்டு இருக்கா, வாசந்தி பேசுறது வில் ஆல்வேஸ் பி ராமன் சொல்லி முடிச்ச உடனே, அல்லது அவளே பின்தொடர்ந்து பேசுறது. அதனால அந்த கனெக்ஷனோடு நம்ம பார்த்துட்டு வரணும். இப்போ அடுத்தது வாசந்தியோட ஸ்லோகம்ங்கிறதுனால அவ என்ன சொல்லி முடிச்சாங்க, ராமன் எப்படி இருக்கான் பாரு, சைதி உன்னேதவ்யஹாங்கிற, சைதி உன்னேதவ்யஹான்னு சொன்னதுக்கு அப்புறம் பாரு காடெல்லாம் உன்னை வந்து வரவேற்கிறதுங்க போறான். ராமன் வந்துட்டான்னுட்டு ஒரு சந்தோஷத்துல இருக்கு இந்த காடெல்லாம், அதெல்லாம் எப்படி வரவேற்கிறது பண்ணட்டும். ஏன்னா அவ வனதேவதா ஊழியம், அவ இஃப் ஷீ ஹேஸ் டு ரிசீவ் ராமன். இப்போ வந்து சிச்சுவேஷன் எப்படி, அந்த யானையை வந்து இன்னொரு யானை அட்டாக் பண்ணுறதுன்னு சொன்ன உடனே கிடுகிடுன்னு இவா கோதாவரிக்கு போறா. அதனால வந்து கோதாவரிக்கு போன உடனே அங்கே வந்து அந்த யானை ஜெயிச்சுருத்து அப்படின்னு உடனே அந்த சரௌண்டிங்ஸை பார்த்து இந்த கதையை பார்த்து ராமன் வந்து ஹி பிரேக்ஸ் டவுன் இல்லையா. ஸோ அந்த செக்ஷன்ல வாசந்தி இது வரைக்கும் அவனை வந்து ப்ராப்பரா வெல்கமே பண்ணலை. எப்படி இருக்க என்ன ஏதுன்னுட்டு குசலம் விசாரிக்கவே இல்லை. இத்தனை நேரம் வந்து சிச்சுவேஷனுடைய அர்ஜென்சியில போயிடுது. அதனால ராமன் ஒரு ஒரு க்ஷணம் உட்கார்ந்த உடனே தான் குழந்தை எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு தோணும் இல்லையோ ஒருத்தரை. இத்தனை நேரம் ஆக்டிவிட்டி இருந்தது அத்தனை விஷ்ரம்யதான்னு சொல்லி அவனை உட்காத்தி வச்ச உடனே தான் எப்படி இருந்தான் ராமன், சைதி உன்னேதவ்யான்னு சொன்ன உடனே அடடா இவனுக்கு வந்து வெல்கம் பண்ணணும்னு சொல்லி அவளுக்கு ஞாபகம் வருது. இட்ஸ் நாட் எல்லாருமே வந்து ஒரு பிரக்கிரியை தெரிஞ்சவா கிடையாது. நேர அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எப்போ ஞாபகம் வருதோ அப்ப பண்றா பாரு. அப்படிதான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். சில பேரெல்லாம் நமக்கு பார்த்த உடனே ஆ வா 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 உட்காருன்னு விடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசினதுக்கு அப்புறம் ஐயோ உனக்கு தண்ணி கூட காஃபி சாப்பிடுறியான்னு கூட கேட்கலையேன்னு கேட்போம் இல்லையா. அப்புறமா ஞாபகம் ஒரு சில பேர்கிட்ட ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறவாள்கிட்ட. சி, இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் வந்த உடனே ஆ உட்காருங்க காஃபி சாப்பிட்றேலான்னு பொறுமையா கேட்போம் நம்ம ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறச்சே இல்லையா. அந்த இடத்துல அதித்தி சத்காரம் வரும். வெரஸ் அதே ஏன்னா அந்த இதுல பாக்குறச்சு சாகுந்தலத்துல வரைச்சு நீ போய் இதுல இருந்து எடுத்துட்டு வா, ஆசிரமத்தில இருந்து எடுத்துட்டு வா, அர்க்கியமும் பழம் பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வான்னு முதல்ல சொல்லுவோம் அனசூயா, ரைட். ஏன்னா அது ஸ்ட்ரேஞ்சர், அதித்தி சத்காரம்ங்கிறது முக்கியம், அதனால அது ஞாபகம் வந்தது அவளுக்கு. வெரஸ் இங்கே வந்து வாசந்தியும் ராமனுக்கும் உண்டான பழக்கம் அப்படி பழைய பழக்கம், அதனால வந்த உடனே பேச்சு, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது இப்போ வரவேற்கிறான். ஃப்ளோ அது சொல்லு. கலம் அவிரலம், கலம் அவிரலம் ரஜ்யகண்டாஹ வனந்து சகுந்தயஹ புனரிதமயம் தேவோ ராமஹ ஸ்வயம் வனமாகதஹ. புனஹ அயம் ராமஹ ஸ்வயம் வனமாகதஹ, இதம் வனம் ஆகதஹ. தேவஹ ராமஹ, ராமன் ஸ்வயம் தானாகவே தானே இந்த காட்டுக்கு மறுபடியும் வந்துட்டான். ஆகையினால தவரவஹ மரங்கள் மதுச்சுதா தரவா, மதுச்சுதா ஓகே ஸ்தோதயந்தி மது மது மகரந்தம், மகரந்தத்தை பொழிகின்ற சோ தேனை சிந்தும் மரங்கள் தரவா புஷ்பைஹி பலைஹி அர்க்யம் ததத்து.
புஷ்பங்களினாலும் பழத்தினாலும் அர்க்கியத்தை கொடுக்கட்டும். வனானிலாக காட்டில் இருக்கக்கூடிய காற்றுகள் ஸ்புடித கமல ஆமோத பிராயாக மலர்ந்த தாமரையினுடைய வாசனையை பெரும்பாலும் கொண்ட அந்த காட்டினுடைய காற்றுகளானது பிரவாந்தூ வீசட்டும். அதுக்கப்புறம் கலம் அவிரலம் ரஜ்யத்கண்டாக சகுந்தயா ரஜ்யத்கண்டாக. ரஜ்யத்கண்டாகங்கிறச்சு ரெண்டு அர்த்தம். நானும் அதை என்ன வார்த்தைன்னு யோசிச்சுட்டு ரஜ்யத்துங்கிறச்சு ராகத்தோட கூடினதுங்கிறா. ராகத்தோட கூடினதுன்னா மயிலுக்கு பறவைகளுக்கு வந்து கழுத்துல ஒரு தனி கலர் இருக்குங்கிற மாதிரி சொல்றா சில பேர். சிலது வந்து ஒரு வியாக்கியானத்துல என்ன போட்டிருக்குன்னா நன்னா பாடக்கூடிய ஒரு இதுவா இருக்கு அப்படிங்கிறா. அழகா பாடக்கூடிய ராகத்தோட கூடின ஒரு கழுத்தை தொண்டைய கொண்ட அந்த பட்சிகள்ங்கிறா. சரி, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அழகான வர்ணத்தோட இருக்கக்கூடிய அல்லது ராகத்தோட பாடக்கூடிய கண்டாகா கழுத்துகளை தொண்டைகளை உடைய சகுந்தயா பறவைகள். கலம் அவிரலம் குணம் தூ அப்படின்னா ஐ திங்க் ராகங்கிறது தான் எடுத்துக்கணும் அந்த இடத்துல. கலர் கழுத்துக்கும் பாடுறதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ராக யுக்தம்ங்கிறச்சு இந்த அழகா கூவர மயில் குயில் மயில் இல்லை குயில் இந்த மாதிரி குக்கு அந்த மாதிரி பறவைகளை சொல்லணுமே தவிர மயிலை போய் அந்த இடத்துல சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ரஜ்ஜித கண்டாக அழகான குரல்களை கொண்ட சகுந்தயா பறவைகள் கலம் மதுரமாக அவிரலம் எப்பொழுதும் குணந்தூ கூவட்டும். ஏன் எதுக்காக புனரிதம்? ஏன்னா ஒன்று அர்க்கியம் கொடுக்கணும், அடுத்தது அந்த சாமரம் வீசணும், அடுத்தது ஸ்துதி பாடக்கால் பாடணும். இப்படிதானே வரவேற்புங்கிறது. அந்த வரவேற்பு இந்த காட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணட்டும். ஏன்னா இவ வனதேவதா. ஸோ ஷி ஹேஸ் த பவர் ஓவர் எவ்ரி திங் இன் த ஃபாரஸ்ட். அப்படி வரவேற்கிறா. ஆ ஏஹி கொஞ்ச நேரம் மகாராஜா. ஏன்னா அந்த மகாராஜாங்கிற பதம் பின்னாடி ராமனுக்கு வந்து உறுத்த பொறுது, அதனால அவன் வந்து பதில் சொல்ல மாட்டான் அதுக்கு. மகாராஜா அபி குஷலம் குமார லக்ஷ்மணஸ்ய, லக்ஷ்மணன் நன்னா இருக்கானான்னு கேட்கறா அவ. கேக்குறச்சே என்ன கேள்வி அது? சீதை நன்னா இருக்கான்னு கேட்பா, ராமனை மாத்திரம் தனியா பாக்கறச்சு மனைவியே கேட்பா. ஏன்னா இருக்கிறவளை எப்பவுமே விசாரிக்க கூடாது. நீ அம்மா இருக்காளா, அம்மா சௌக்கியமா, அப்பா சௌக்கியமா, மனைவி சௌக்கியமான்னு எல்லாரையும் கேட்பா. நீ எப்படி இருக்கேங்கிறத முதல்ல கேட்கவே மாட்டா யாருமே, ரைட்டா? அப்போ இவ கேக்கறச்சேயே சீதை எப்படி இருக்கான்னு கேட்காத குமார லக்ஷ்மணசே குஷலம், லக்ஷ்மணன் நன்னா இருக்கானா அப்படின்னு கேக்குறா. ஹே மகாராஜ அஸ்ருதிம் கேட்காத மாதிரி அவர் வந்து வேற என்னத்தையோ பார்த்து வர்ணிக்க போறாரு இப்ப ராமன். ஏன்னா அந்த மகாராஜாங்கிற பதம் அவருக்கு உறுத்துறது. படி ூத்தோக உருக்கக்கூடிய ஒரு உடைக்க கூடிய ஒரு இது சக்தி இருக்கு அந்த ஹிருதயம். ஹிருதயத்தினுடைய ஒரு போக்குக்கு ஹிருதயம் அப்படியே இழகி போயிடுறது. அந்த ஹிருதயத்தினுடைய திரவகா இருக்கே அந்த ஜலம், அது வந்து கல்லை கூட உடைக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கு பாரு. இப்ப என்ன சொல்றார்? கர கமல விதீர்ணைஹி அம்பு நீவார சஷ்பைஹி மைதிலி யானு அபுஷ்யத்து தேஷு திருஷ்டேஷு ஹிருதயசிய திரவகா இவ மம கோபி விகாரா பவதி. எனக்கு ஏதோ ஒரு மனசுல வந்து ஹிருதயம் அப்படியே வந்து இழகி ஒரு ஜலமா ஓடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஓடுற ஜலம் எப்படி கல்லை கூட உடைக்கிற மாதிரி ஒரு ஆர் கல்லை கூட கரைக்கிற மாதிரி ஒரு ஹிருதய திரவமானது என்னுடைய மனசுல ஒரு விகாரம், அந்த மாதிரி ஒரு விகாரமானது ஏற்பட்டிருக்கு. எதுக்கு? எந்த ஒரு மரம்
சகுனி பறவை அண்ட் குரங்கு மான்கள், எந்த மூன்று விஷயங்களை அந்த மைதிலி அபுஷ்யத்து வைதேகி வளர்த்தாலும், முதல்ல சொன்னாரோ இல்லையோ கதம்ப விருட்சம், இது அந்த மயில், அதுக்கப்புறம் மான்கள், எந்த மான்களுக்கெல்லாம் அவ புல்லு கொடுத்தாலோ அது இதே இடத்த ஞாபகம் வச்சுட்டு திருப்பி திருப்பி வருதுன்னு சொன்னார் இல்லையா. ஸோ கர கமல விதீர்ணைஹி, தன்னுடைய கை கமலம் தாமரை போல் இருக்கக்கூடிய கைகளினால் விதீர்ணைஹி கொடுக்கப்பட்ட என்ன கொடுத்தாவ, அம்பு நீவார சஷ்பைஹி, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றத்தோட சேரணும் இங்கே, அம்பு ஜலம், நீவாரம் தானியம், சஷ்ப புல்லு, இது மூன்றுகளினாலும் யாரை வளர்த்தா தரு மரம், ஸோ மரம்ங்கிறது ஜலத்தினால வளர்க்கப்பட்டது, சகுனி பறவைகள், பறவைகளுக்கு தானியம் கொடுத்து வளர்த்தா, குரங்கானு மானு, மானுக்கு புல்லை கொடுத்து வளர்த்தான், ரைட். தரு சகுனி குரங்கானு மைதிலி, யானு தரு சகுனி குரங்கானு அபுஷ்யத்து, இந்த சீதை வந்து எந்த மரம் பறவை மானு இவைகளை வளர்த்தாலோ, தேஷு திருஷ்டேஷு, அவைகளை பார்த்த சமயத்திலேயே, ஹிருதயசிய திரவஹா பிரஸ்தர உத்பேத யோக்யா, பிரஸ்தர கல்லை கூட உத்பேத உடைக்கக்கூடிய யோக்கியதை உடைய ஹிருதயசிய திரவஹா, இவ ஹிருதயம் அப்படியே திரவீபூதம் போல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விகாரமானது மம கோபி விகாரஹா பவதி. ஸோ ஹிருதயசிய திரவ இவங்கிறச்சு அங்கே வஸ்து உத்பிரேக்ஷா வந்துருச்சு, ஏதோ அந்த விகாரமானது ஹிருதயமே அப்படியே திரவமா ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையோ, ஹிருதயத்தினுடைய ஒரு திரவம் போல இருக்கு, அதாவது ஸ்னேகா தான் ஞாபகம் இருக்கு, சூர்ணி பிண்டி சூர்ணத்தை பிண்டி பாவகரணம் ஸ்னேகா இல்லையா. கரகமல விதீர்ணைஹி அம்பு நீவார சஷ்பைஹி தரு சகுனி குரங்கானு மைதிலி யான புஷ்யத்து பவதி மம விகாரஸ்தேஷு திருஷ்டேஷு கோபி திரவைவ ஹிருதயஸ்ய பிரஸ்தரோத்பேத யோக்யா. படி வாசந்தி திருப்பியும் கேக்குறா, என்ன கேட்கலையேங்கிறது, அஸ்ருதிம் அவினியன் ராமன் வந்து கேட்காத மாதிரி நடந்துட்டானோ இல்லையோ, அதெல்லாம் பார்த்து என் கண்ணு என்னமோ திருப்பியும் வந்து அழுகைக்கு போறானோ இல்லையோ, உடனே மகாராஜா நானும் பிரிச்சாமி அப்படின்னு கேட்கறா அவ வாசந்தி, கேக்கு நான் தான் கேட்டுட்டே இருக்கேனே நீ வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறேங்கிற மாதிரி, வாத்சல்யம் தானே அந்த ஒரு சுவாபாவிகமான ஒரு இது இருக்கு அவளுக்கு, அதனால அதுக்கு ஆத்மகதம் சொல்றா பாரு படி, நிஷ்பிரணயம் ஆமந்திரண பதம், அந்த மகாராஜாங்கிற பதத்திலேயே வந்து ஒரு ஆசையே இல்லாத என்ன கூப்பிடுறதுல இருந்தே எனக்கு என்ன தெரியறது, அது மாத்திரம் இல்ல அது ஒரு இது ரீசன், இன்னொன்னு சௌமித்ரி மாத்ரே பாஷ்பஸ்கலித அக்ஷரஹா, அப்படியே தழுதழுத்த குரல், கண்ணீர்னால ஸ்கலித அக்ஷரஹா, அந்த வார்த்தைகளும் அப்படியே தழுதழுத்து வர்றத வச்சே எனக்கு வந்து தெரியறது அந்த குஷல பிரஷ்னஹா, இது ரெண்டுத்தினாலையும் எனக்கு என்ன தெரியறதுன்னா விதித சீதா விரத்தாந்தா எம், சீதைய பத்தி இவளுக்கு விஷயம் தெரியும் போல இருக்கு, அதனாலதான் என்னை இப்படி கூப்பிடுறா, சரி சொல்றேன், ஆம் குஷலம் குமாரஸ்ய, பதில் சொல்லி ஆனுமோ இல்லையோ இப்படி கட்டாயப்படுத்துருச்சு. ரொம்ப கடோரன் இல்லையா நீ, கிம்பரம் தாருணஹா ஆசி, எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சதுன்னு கேக்குறான், தாருணஹா ஆசி கடோரஹா ஆசி, சீதைக்கு பொறுக்காது, எப்படி நீ வந்து ராமனை போய் இப்படி சொல்லலாம், அப்ரியனுக்கு பிரியமான வார்த்தைக்கு அருகதை உடையவன் ராமன் அவனை போய் நீ அப்பிரியமா சொல்றியே, இது வந்து படி சொல்றேன், சகி அது முக்கியமான வார்த்தை, பிரிய அருகா சர்வசிய, எல்லாருக்கும் பிரியத்தவன், பிரியத்துக்கு அருகதை உடையவனாக இருக்கான் ஆரியபுத்திரன், யாருக்கு சர்வசிய எல்லாருக்குமே, அதுல விசேஷத்தா மம பிரிய சக்கியாக, நீ எனக்கு பிரிய, உனக்கு தெரியாதா என்னை பத்தி, எங்களுக்கு ஒரு இருக்கிற ஒரு விஷயம் உனக்கு தெரியாதா, அப்போ நீ வந்து இந்த மாதிரி கடோரமா பேசலாமா, பிரியமாதானே அவன்கிட்ட பேசணும், ரைட், எவனோ ஒருத்தன் பேசி நான் நல்லாவது நான் ஒத்துப்பேன், நீ அப்படி பேசலாமா, திஸ் இஸ் வெரி டிபிக்கல் ஆஃப் எவ்ரி உமன், அந்த காலத்து ஜென்ரேஷனாக இருக்கட்டும் இந்த காலத்துலேயும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறவா இருக்கா, தான் வந்து குத்தம் சொல்லலாம் ஹஸ்பண்ட,
ஆனா இன்னொருத்தர் வந்து ஹஸ்பண்ட குத்தம் சொல்றச்ச ஒத்துக்க மாட்டா, நீ யாரு சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவா இல்லையா, நீ பேசலாமா அப்படின்னு கேட்போம். அதே விஷயம் தெரிஞ்சவா, சிச்சுவேஷனை தெரிஞ்சவா, எப்படிவா ரெண்டு பேரும் இருந்தா அப்படிங்கறத அந்த இன் அண்ட் அவுட் தெரிஞ்சவ நீ போய் ராமனை வந்து தாருணகான்னு சொல்லலாமா அப்படிங்கிற. அது வந்து இது ஒண்ணும் இல்ல, வால்மீகி வந்து ராமனை திட்டணும்னு பார்த்தார், விடல, திட்டல. அந்த குறைய தீர்க்கறதுக்கு இங்க வந்து வாசந்தி மூலியமாக ராமனை திட்டுறார் பகவதி, வேற ஒண்ணும் இல்ல இல்லையா. என்னென்னலாம் நீ வந்து சீதைய பத்தி சொன்ன, என்ன சொன்ன, துவம் ஜீவிதம், நீதான் என் உசுருன்ன, மே ஹிருதயம் த்விதீயம், எனக்கு ரெண்டாவது ஹிருதயமா நீதான் இருக்கன்ன, துவம் கௌமுதி நயனயோகோ, கண்களுக்கு வந்து அப்படியே இது கௌமுதினா சந்திரனுடைய ஒளி போல நீ இருக்க, அப்படின்னா கண்களுக்கு சந்திரனுடைய ஒளி போலன்னா மனஸ்தாபம் ஹரதி இல்லையா, அது போல. அப்புறம் நான் அமிர்தம் துவம் அங்கே, ஏ அங்கத்துல நீ வந்து அமிர்தம் போல இருக்க, நீ எப்படி உயிர்ப்பிக்க கூடிய, மோகம் அடைஞ்சிருந்ததை உயிர்ப்பிக்க கூடிய ஆஸ்ட்ரோதனம்னு ஹரிச்சந்திர பல்லவானாம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. அப்பேற்பட்டவள் நீ, இந்த மாதிரி பிரியமான சதைகி, சதைகிங்கிறச்ச இங்க வெறும் நூறுன்னு எடுத்துக்கூடாது, நம்பரா அனந்தம்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. சோ இத்தியாதிபிகி பிரிய சதைகி அனுருத்ய முக்தாம், இந்த மாதிரி பலவிதமான வார்த்தைகளை கொண்டு அவளை நீ வந்து அனுநயம் பண்ண. அவ வந்து பிரணய கோபத்துல, ஒரு கோபத்துல முகத்து திருப்பின் இருந்தப்பெல்லாம் நீ வந்து அவளை அப்படி அனுநயம் பண்ண. அது மாத்திரம் இல்ல, இதுல வந்து பம்பாசரச சுத்தி அவர் வந்து புலம்புவார் புலம்புவார் புலம்புவார், 100 150 ஸ்லோகம் புலம்புவார் அந்த இடத்துல, அந்த சர்க்கம் எடுத்து பார்க்கணும். அதுல என்ன மை மைபாவஸ்து வைதேகியாக, அந்த எப்படி வந்து சீதை இந்த இடத்துல சொல்றா இல்லையா, என்னுடைய ஹிருதயத்தை பத்தி அவருக்கு தெரியும், அவருடைய ஹிருதயத்தை பத்தி எனக்கு தெரியுங்கிற மாதிரி, மை பாவஸ்து வைதேகியாக தத்துவத்தோ விநிவேஷிதா, அவளோடதும் என்ன மமாபிபாவகா தஸ்யாம், மமாபிபாவகா தஸ்யாம் விநிவேஷிதாம்பர் ராமன். ராமன் சொல்ற வார்த்தை, எனக்கு வந்து அவளிடத்துல ஆசை, அவளுக்கும் என்னிடத்துல ஆசைன்னு இப்படி வந்து புலம்பிருக்க வேற நீ இல்லையா. அவளை அனுநயம் பண்றதுக்கு நீ சொன்னது மாத்திரம் இல்லாமல், சரி ஒருத்தரை வந்து அனுநயம் பண்றதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை வந்து எவ்வளவு வேணாலும் போய் கலந்து இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனா அவளை பிரிஞ்சு இருக்கிறச்சே புலம்பக்கூடிய வார்த்தை வந்து சத்தியம், ரைட். அதனாலதான் அந்த இடத்துல இருந்தும் எக்ஸாம்பிள் எடுத்து கொடுக்குறேன். இங்க வந்து இவ சொல்றது துவம் ஜீவிதம் துவசிமே ஹிருதயம் த்விதீயம்ங்கிறதெல்லாம் இத்தியாதிபிஹி பிரியசதைஹி முக்தாம் அனுருத்ய, இன்னசென்ட்டா இருந்த அந்த அவர் மனோகரமா இருந்த அந்த சீதையை நீ வந்து அனுநயம் பண்றதுக்காக உபயோகப்படுத்தின வார்த்தை, அது மாத்திரம் இல்ல புலம்பரிச்சையும் இதே வார்த்தையை நீ உபயோகப்படுத்தினங்கிற, அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க இல்லையா. தாமேவ அப்பேற்பட்ட அந்த சீதையை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு பாதியில நிறுத்திட்டு சாந்தம், இந்த சாந்தம் பாப்பம் சொல்றாளோ இல்லையோ அந்த மாதிரி சாந்தம் போரும், என்ன அவளை பத்தி அந்த அந்த பரித்தியாகத்தை பத்தி நான் இப்ப பேச வேண்டாங்கிறார். தாமேவ அவளையே என்னுடைய உயிருக்குயிரா நினைச்சிருந்த நீ அப்படியே பேசின அப்பேற்பட்ட அந்த சீதையை சாந்தம், அதுவா கிமேக உத்தரேன, இதுக்கு மேல நான் என்ன பேசுறதுக்கு இருக்கு, உத்தரேனா இதுக்கு மேல இதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இது முக்கியத்தையே மோகம் அடைஞ்சு விடுறா, மூர்ச்சை அடையிறா. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நிறுத்தினா, அதாவது தாமேவ பரித்தியக்தவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சப்புன வாட்சியமா போயிடுவாங்க, தாமேவான்னு சொல்லி அந்த அறகுறையா நிறுத்தரிச்சு இட் இஸ் லெஃப்ட் இல்லையா, அந்த ஒரு ஒரு இங்கிதம். இதை வந்து டைரக்டா நான் இப்ப வந்து பேசக்கூடாது, இதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன, நீ தான் பண்ணிட்டியோல்லையோ அந்த காரியத்தை அப்படின்னு சொல்ற, கரெக்டான இடத்துல அவ வாக்கியத்தை நிறுத்தினா அதே சமயத்துல அந்த துக்கத்தை தாங்க முடியாத பிரிய சகி ஒல்லிய வாசந்தி, அதனால மோகமும் அடைஞ்சா, ஸ்தானே மோகஸ்ட சமாஸ்வசி சமாஸ்வசி
இது என்ன அகாரியம்த்த, செய்யக்கூடாத ஒரு காரியத்தை நீ வந்து பண்ணிட்டியே. சீதைக்கு பொறுக்கல, சகி வாசந்தி விரம விரம போரும் அவனை போட்டு நீ வந்து படுத்தாத இந்த மாதிரி அப்படிங்கிறான். இன்னும் அதாவது வெந்த புண்ணுல வேலை பாக்கிறதும் வாழ்லையா அந்த மாதிரி சொல்ற. லோகோ கிமிதம் அகாரியம் அனுஷ்டிதம் தேவேன, எப்படி ஒன்னால இந்த மாதிரி ஒரு தப்பான காரியம் செய்ய முடிஞ்சது அப்படின்னா, லோகோ ந மிருஷ்யதி இதி, என்ன உலகம் வந்து பொறுக்காதுங்கிறதுனால, அந்த அந்த ஒரு சம்பவத்தை பொறுக்கல உலகம் அதனால இல்லையா. ஜனங்களுக்கு வந்து அவங்க ராவணன் வீட்டுல இருந்ததுங்கிறது உலகம் பொறுத்துக்கல, ஆகையினால இந்த மாதிரி ஒரு அகாரியமானது அனுஷ்டிதம். கசிய ஹேதோஹோ, எந்த காரணத்தினாலன்னு கேக்குற, என்ன காரணத்தினால ந மிருஷ்யதி இதி, எந்த காரணத்தினால ஏன் அந்த உலகம் பொறுத்துக்க முடியல அப்படின்னா, சைவ ஜானாதி கிமபி, அந்த உலகத்துக்கு தான் தெரியும், அதாவது அந்த ஜனங்களுக்கு தான் தெரியும் ஏன் அது பொறுத்துக்கலன்னு, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறார் ராமன். ஆஹ், சிராத்து உபலம்பக, ரொம்ப நாள் கழிச்சு நீ இப்ப வந்து, அதாவது தமசா சொல்ற வார்த்தை, இது வரைக்கும் ராமனுக்கும் ஒரு வாசந்திக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் இல்லையா. அகாரியம் அனுஷ்டிதம் வாசந்தி சொல்றா, அப்போ ராமன் வந்து லோகோனம் ரிஷ்யத்திங்கிறார், உலகம் பொறுத்துக்காதுங்கிறார், வாசந்தி உடனே எந்த காரணத்தினால இந்த ஜனங்கள் பொறுத்துக்க மாட்டாங்கிறா, அந்த காரணம் ஜனங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறச்சு, அந்த இடத்துல வந்து பிரஜைகளை அனுரஞ்சனம் பண்றதுக்காக தான் நான் பண்ணேன், அந்த பிரஜைகளுக்கு வந்து என்ன காரணத்தினால சீதையை வந்து பொறுத்துக்கல அப்படிங்கிறது எனக்கே தெரியலன்னு சொல்றச்சு, தனக்கு உண்டான ஒரு ஒரு குட்டி என்ன சொல்றது, ஹேட்ரட் இல்லாது ஒரு டிஸ்லைக், ஐ டோன்ட் லைக் திஸ் சிச்சுவேஷன் அண்ட் ஐ எம் நாட் என்டையர்லி இன் கன்கார்டன்ஸ் வித் தி சிச்சுவேஷனுங்கிறது அந்த இடத்துல சொல்றார் ராமன். சயவ ஜானதி, அவனுக்கு தான் தெரியும் எனக்கு அது தெரியும்னு சொல்றது என்ன, உனக்கு அதோட உடன்பாடு இல்லைங்கிறத நீ தெரிவிக்கிறங்கிறது தானே அந்த இடத்துல, ரைட். சோ சயவ ஜானாதி கிமப்பி அப்படின்னு சொன்ன உடனே தமசா அங்க சொல்றா, சிராத்து உபலம்பகா, என்னைக்கோ நீ வந்து திட்ட வேண்டிய ஜனங்கள் இன்னைக்கு வந்து திட்டுறியா, சிராத்து உபலம்பகா, ரொம்ப காலம் கழிச்சுன்னா நீ வந்து திட்டுற அந்த ஜனங்களை, வெரி லேட், யூ ஆர் லேட் இன் யுவர் சென்ச்சர். வாசந்தி திருப்பி பிடிக்கிறா, ஐ கடோர சி, அவளுக்கு போ என்ன ஜனங்கள் அவா இவான்னு எல்லாம் நீ வந்து காரணம் கொடுத்துட்டு போகலாம், ஜனங்களுக்காக அனுரஞ்சனம் பண்றதுக்காகன்னு நீ சொல்லலாம், ஆனா என்ன அந்த இடத்துல உனக்கு வந்து ஒரு இகழ்ச்சிங்கிறது தானே நிக்கிறது, நீ புகழுக்காக பண்ண அப்படின்னு திட்டுறாங்க. இப்படி இது அழகான ஸ்லோகம், உனக்கு பிரியமானது என்ன, யசஸ் புகழுக்காக நீ பண்ண, அந்த ஜனங்கள்லாம் வந்து ஆஹா ராமன் வசதின்னு சொல்லணுங்கிறதுக்காக நீ அந்த சீதையை கொண்டு போய் விட்டில தே பிரியம், ஆனா உனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்கிறது, உண்மை என்ன, சீதைய பரித்தியாகம் பண்ணதுனால உனக்கு வந்து நிஷ்காரண பரித்தியாகவான்னு உனக்கு தோஷம் தான் வந்து சேர்ந்திருக்கு. அயஷஹா நனு கோர மதப்பரம் கிம், இதை விட ஒரு கோரமான ஒரு அயஷஹா இகழ்ச்சிங்கிறது உனக்கு வர முடியுமா, இல்ல உன்னை அண்டி வந்திருக்கிறவ ஆசிரிதேதி, அவர் சொல்றாரு இல்லையா, சதுர்பி பரித்த காருண்யேன ஆன்ரிஷம்சியேன மதனேன, இது ஆன்ரிஷம்சியேன மதனேன ஸ்திரீ பிரணஷ்டேதிங்கிறச்சு ஆசிரிதேதிம்பர், அந்த இடத்துல ஆசிரிதேதி ஆன்றம் சாத்தும்பர், ஸோ ஆசிரிதா ஒன்னு அண்டி வந்தவ அவளை போய் நீ விட்டதுங்கிறது, இதை விட ஒரு பெரிய ஒரு அயசகா ஒரு அபகீர்த்தி உனக்கு உண்டா, வேற கிடையாதோ இல்லையோ, சரி அது போகட்டும். கிமபவத் விபினே ஹரிணி திருஷா, அந்த மான போல கண்களை உடைய அந்த பெண்களுக்கு அந்த காட்டுல என்ன ஆச்சோ, எதுக்கு அந்த மானோட மான் கண்களை போல கண்களை உடையவள்ங்கிறச்சு, அந்த மருண்ட கண்கள், பயம் அவளுக்கு, ஒரு மானை கொண்டு போய் ஒரு கோரமான காட்டுல விட்டோம்னா அது எப்படி பயந்து பயந்து பார்த்துட்டே இருக்கும், எப்படா புலி வந்து பாயும்னு விட்டோம், அந்த மாதிரி ஒரு பெண்ணை நீ போய் அங்க விட்டியே. கதைய நாத கதம் வதமன்யசே, நீ நாதஹா, நாதான்னு அட்ரஸ் பண்றச்சேயே, அநாதனுக்கு நாதனாக இருக்கக்கூடியவன், அசரண்யாளுக்கெல்லாம் நீ சரண்யனா இருக்கக்கூடியவன், அவளை நீ அசரணாவா நீ விட்டுட்ட அவளை. சி த கார்லேஷன், இதுதான் வந்து பரிகர அலங்காரம்,
நாதன்னு சொல்ற அந்த விசேஷணம் அவருக்கு சொல்றச்சே, இந்த இடத்துல வந்து இது வந்து பரிகர அங்குரம் என்னன்னா, எஸ் விசேஷன் கரெக்ட். இப்ப படிச்சதுனால இல்ல பரிகுர அங்குரம் அலங்காரம் இது. ஏன்னா நாதன்னு சொல்றச்சே நீ எல்லா அனாதையா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் நீ வந்து நாதா, லார்ட், ஓவர் லார்ட், ப்ரொடெக்டர். நீ அவளை நீ அனாதையா விட்ட. கிம் விபினே கிமபத் விபினே ஹரிணீத்ருஷா கதம் பதம் அன்யசே. வாட் டு யூ திங்க் ஆஃப் தி சிச்சுவேஷன் கேட்கறான். யசஸுக்காக நீ பண்ண, யசஸோ உனக்கு வரப்போறதுல பெரிய அபகீர்த்தி தான் வந்து சேர்ந்துருக்கு. அவளோ அங்க தனியா தவிக்கிறா, நாதன்னு பேர் வேற உனக்கு. வாட் டு யூ திங்க் ஆஃப் தி சிச்சுவேஷன் கிம் பதம் அன்யசே கதம் பதம் அன்யசே, இது என்ன நடக்க போறதுன்னு நீ நினைக்கிற சொல்லு. எண்ணெய விடுற மாதிரியும் பாமேவ சகி வாசந்தி, நீதான் வந்து ரொம்ப கடோரமானவள், தாருணா, தாருணான ஈர்ப்பே இல்லாதவள், கடோர கடோர ஹிருதயம் படைத்தவள். யா ஏவம் ஆரியபுத்திரம் பிரதீப்தம், ரொம்பவும் அப்படியே சோகத்துல தவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆரியபுத்திரன் ராமன, நீ வந்து இன்னும் வேற வந்து பிரதீபயசி, இன்னும் வந்து வற்புறுத்துற, ஐ மீன் வற்புறுத்துற இல்ல வருத்தி எடுக்கிற. தமசா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறான். அவ வந்து போட்டு வாட்டுறான்னு நீ நினைக்காத, பிரணயக ஏவம் வியாகரதி, அவளுக்கு வந்து ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய ஸ்னேகம், அவனிடத்துலயும் இருக்கக்கூடிய ஸ்னேகம், அதே சமயத்துல ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட், அதனால பேசுறாரு. இது பவபூதியோட இது, அதனால தானே அவரும் வந்து ராமனை பத்தி அப்படி பேசுறாரு இல்லையா. ராமனை பிடிக்கும், அப்பேற்பட்ட மனுஷர், வால்மீகி வந்து இப்படி சொல்லலையே, அவனை திட்டலையே அப்படிங்கிற அந்த சோகம் அவருக்கு இருக்கு. ரைட், தட் டிசப்பாயின்ட்மெண்ட் இஸ் மேக்கிங் பவபூதி ஆல்சோ சே சச் அ ஸ்லோகம். ரைட், ஸோ பிரணய ஏவம் வியாகரதி சோகஸ்ச சகி. நான் அதாவது அவளுடைய ஸ்டேட்டஸை பத்தி நான் என்ன கேக்குறா இல்லையா, கிம் அபவத் விபினே ஹரிணி திருஷா, அதோட தானே ராமனும் வாசந்தியும் தானே பேசிக்கிறான், நடுவுல சீதாவும் தமசாவும் எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் இங்க சைட்ல நின்று பேசக்கூடியது. ரைட், சகி கிம் அத்ர மந்தவியம், வேற என்ன நினைக்கணும், அந்த ஒரு காட்டுல பயந்து புலிகளுக்கெல்லாம் ஒரு ஒரு இறையாதான் போக போறா, அதுல நிச்சயமே இல்லை, அது சந்தேகமே இல்லை அப்படின்னு முடிக்க போறாரு. என்ன திருப்பி கேள, புரியல. பிரணய ஏவம் வியாகரதி, அவனுடைய ஷோகம் தான் பேசுறது, அவனுடைய லவ் தான் பேசுறதுன்னு சொல்றான். ஆமா, அது லக்ஷணா தானே இல்லையா, பிரணயா பிரணய காரணாது சா வததிங்கிற இடத்துல பிரணயம்ங்கிறதே டைரக்டா உபயோகப்படுத்திட்டான், அதனால லக்ஷணா தான் வரும் அங்க. சோ பிரணயா ஏவ வியாகரதி ஷோகஸ்ட, பல இடங்கள்ல அதை நம்ம டைரக்டா யூஸ் பண்ணுவோம், துக்கம் அவனை பேச வைக்கிறது அப்படிங்கிறோம், அது வந்து லிட்ரல் மீனிங். வெரஸ் அதை காவியத்துல உபயோகப்படுத்துற துக்கம் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல லட்சணையா வந்துடும். ஸோ துக்கம் அவனை பேச வைக்கிறது, அதுதான் ரைட் வாச்சியார்த்தம்.